தாண்டி வருவாயா, வீட்டை தாண்டி வருவாயா, என்னை தேடி வருவாயா, என்ன வீட்டிலே நீ இருப்பாயா, வருவாயா, இருப்பாயா, எனக்காக இருப்பாயா. சிம்புக்கும் ட்ரிஷாக்கும் இந்த வருஷமாவது கல்யாணம் ஆகுமா? கார்த்திக் ஏன் ஜெஸ்ஸிக்கு கால் பண்ணும்? ஜெஸ்ஸி ஏன் நியூயார்க்கில் இருந்துருச்சாரு இந்தியாவுக்கு வந்ததை கார்த்திக் சொல்லலை? ஜெஸ்ஸி ஏன் கார்த்தியோட ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணணும்? ஜெஸ்ஸி ஏன் கார்த்திக் கால் பண்ணனே வீட்டை விட்டு வந்து லானில் பேசணும்? கார்த்திக் ஏன் விடிவி கணேஷ்க்கு கால் பண்ணியிருக்கக்கூடாது? இப்படி 1008 கொஷின்ஸோட இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ட்ராயிருக்கும். இது மேக்ஸ்வெல் தமிழ். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் அழுத்துங்க. அப்போ தான் உடனுக்குடனுக்கு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வினை தாண்டி வரவாயா பிடிவி /2010 அதாவது 2010ல் ரிலீஸ் ஆகி கௌதம் வாசுதேவன் டைரக்ஷனில் வந்த படம். இதில் சிம்புவும் ட்ரிஷாவும் லீட் பண்ணியிருப்பாங்க. நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த கதை என்ன பார்த்தீங்கன்னா, சிம்பு கார்த்திக்ன்ற ரோலில் பண்ணியிருப்பார். அவர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருப்பார். அவருக்கு வந்து ஃபிலிம் மேக்கராக ஆகணும்னு ஆசை. அவருடைய ஃப்ரெண்டு மூலயமா நம்ம VTV கணேஷ்க்கு இன்ட்ரடியூஸ் ஆகி KS ரவிக்குமார் கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணிடுறாரு. இந்த ட்ராக் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது ஜெஸ்ஸியை வந்து ஒரு நாள் பார்க்குறாரு. அவங்க வந்து சிம்புவோட 2 வருஷம் பெரியவங்க. ஆனாலும் அவர் பார்த்த உடனே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அவருக்கு லவ் ஆகிடுது. ஜெஸ்ஸி வந்துட்டு நீ என் சின்ன பையன், உன்னெல்லாம் நான் எப்படி லவ் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு நிறைய எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாங்க. ஒரு நாள் சொல்லுவாங்க நான் லவ் பண்ணுறேன், ஒரு நாள் சொல்கிறாங்க நான் லவ் பண்ணலை. இப்படி கார்த்திகை வந்துட்டு ஜெஸ்ஸியை பின்னாடியே வர வச்சுட்டு இருந்தாங்க. இதுதான் அந்த படம் ஃபுல்லாகவே நடக்குங்க. ஜெஸ்ஸி கார்த்தியை லவ் பண்ணாங்களா லவ் பண்ணலையா? ஆனால் நம்ம கார்த்தி ஜெஸ்ஸி 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 ஜெஸ்ஸின்னு அவங்க பின்னாடியே சுற்றிட்டு இருப்பார் இந்த படம் ஃபுல்லாக. இந்த ட்ராக் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். ஒரு பக்கம் அவங்க வீட்டில் வந்துட்டு என்னடா நம்ம இன்னி ஒரு பொண்ணு லவ் பண்ணுறியா, அந்த பொண்ணு உன்னோட பெரிய பொண்ணா, கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, அது இல்லையா இது இல்லையான்னு சொல்லி சண்டை நடந்துகிட்ருக்கோம். இதுக்கு நடுவில் ஜெஸ்ஸி வீட்லேயும் தெரிஞ்சு போய்டும் இந்த மாதிரி அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஜெஸ்ஸியை உடனே வந்துட்டு நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாங்க. இந்த படத்தில் என்ன ஒரு ஹைலைட்னா, ஒரு வாரம் பார்த்திங்கன்னா ஜெஸ்ஸி வந்து கார்த்தியை லவ் பண்ணிகிட்ருப்போம். அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா பிரேக்கப், உனக்கும் எனக்கும் செட் ஆகுது, நீ ஒன்று சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்த வாரம் பார்த்தோன்னா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், உன்னை தாண்டி வேறு யாரும் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதை ஃபுல்லாக இப்படி தாங்க ஓடிட்டுருக்கோம். கடைசியில் பிரேக்கப்புன்றவாங்க. ஒரு 3 இயர்ஸ் நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு ஒரு லவ் ஸ்டோரியை ரெடி பண்ணி ஒரு டைரக்ஷன் பண்ணுவார். அதில் நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் லீட் பண்ணுவாங்க. ஹீரோ ஹீரோயினாக பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ US வந்துட்டு நம்ம ஹீரோ சிம்பு வந்து ட்ரிஷாவை பார்ப்பாங்க அவங்க ஹஸ்பண்டோட. அப்புறம் வந்துட்டு நம்ம சிம்பு போய் ட்ரிஷாவை மீட் பண்ணுவார். பண்ணிவிட்டு அவர் எடுத்த படத்தை காட்டுவார். அதோட இந்த ஸ்டோரி முடியுதுங்க. இதுதான் VTVயோட கதை. சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இப்போது கார்த்தி ஏன் கால் செய்தா? இப்போது கப்புள் ஆஃப் டேஸ்க்கு முன்னாடி கார்த்தி டயல் செய்த என்னன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து கௌதம் வாசுதேவன் அதே ட்ரிஷாவும் STRம் லீடில் வச்சு எடுத்திருக்காங்க. அது யூஸ்வல் நம்ம AR ரமன் சார் தான் அதுக்கும் வந்துட்டு மியூசிக்கு. இந்த ஒண்டா என்டர்டைன்மெண்ட்டோட சேனலில் ப்ரொடியூஸ் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்காங்க. இது 2 டேஸாக ட்ரெண்டிங்கில் இருக்குங்க. என்னடா அப்படி இது ட்ரெண்டிங்லேயே இருக்குது என்னன்னு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லைங்க கதை. கார்த்தி ஒரு பக்கம் ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்காரு. அவருக்கு திடீர்னு எதுவுமே தோணலை. அப்படியே பிளாங்காக நிற்குது. ஃபோன் பண்ணுறாரு. ஜேன்னு போட்டிருக்க நம்பருக்கு கட் பண்ணால் அந்த பக்கம் ஜெஸ்ஸிகா. ஜெஸ்ஸிகா யார்? நம்ம ட்ரிஷா தான். அவங்க சொல்கிறாங்க எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ட்வின்ஸ் இருக்குது, 4 வருஷம் கழிச்சு தான் நான் வந்துட்டு குழந்தைய பெற்றுக்கிட்டேன், அப்புறம் தான் நாங்கள் வந்து ஒன்றா சேர்ந்தோம், 4 வருஷம் தனித்தனியாக தான் இருந்தோம், நீ சொல்லிட்ட அப்புறம் தான் வந்துட்டு நான் மணிரத்னம் படம் பார்த்தேன், மணிரத்னம் படம் பார்த்துட்டு அப்புறம் தான் வந்து எனக்கு என் ஹஸ்பண்ட் மேலே லவ்வே வந்துச்சுன்றாங்க. லவ் வராமல் எதுக்குங்க ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்? சரி வீட்டில் தான் ஃபோர்ஸ் பண்ணாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எதுக்கு அந்த பையன் வாழ்க்கையை நாசம் பண்ணணும்? சரி பையன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க, கல்யாணமும் பண்ணிட்டீங்க, எதுக்கு எக்ஸ்லவரோட இன்னும் உங்களுக்கு கான்டாக்டு? அந்த பையனாவது நிம்மதியாக இருக்கட்டுமே. எக்ஸ்லவரையும் நீங்கள் கான்டாக்டில் வச்சுப்பீங்க, ஹஸ்பண்டையும் கான்டாக்டில் வச்சுப்பீங்க. எக்ஸ்லவர் கால் பண்ணி பேசும்போது நீங்கள் வந்துட்டு நார்மலாக சகஜமாக பேசுவீங்க. எப்படி உங்களால முடியும்? இப்படி தாங்க அந்த ஸ்டோரி போகும். அந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபுல்லா இப்படி தான். ரொம்ப ரொமான்டிக்கா பேசுற மாதிரியே இருக்கும். அவர்ஸ் பேசுற மாதிரியே. ஜிவிஎம் டைரக்டர் கிட்ட கேட்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுல ஒரு சில கேள்வி மட்டும் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட், எதுக்கு இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணணும்? இந்த ஜிவிஎம் சார் என்ன சொல்ல வராரு? இந்த மாதிரி விடிவி பார்ட் 2 வரப்போதுன்னு சொல்கிறாரா? ஜிவிஎம் ஃபேன்ஸ்லாம் என்னை பார்த்து கேள்வி கேட்பீங்க, இப்போன்னு இன்னும் ஒரே குறையாக சொல்லிகிட்ருக்க அப்படின்னு. ஆக்சுவலி அந்த ஷார்ட் ஃபிலிமில் ஒரு நல்ல விஷயம் எனக்கு இருந்ததுங்க. அவங்க வந்து ரொம்ப டவுனாக இருப்பாங்க. 2 படம் முடிக்க வேண்டியது இருக்குது, எதுவுமே நடக்கலை, கொரோனானால எல்லாம் அப்படி ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்தும், மோட்டிவேஷன் பண்ணும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிஞ்சோடனே பாரு, நீ ஒரு குட் கிரியேட்டர், குட் ஆர்டிஸ்ட், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாக போயிடும், முடிஞ்சோடனே ஒன்று தான் எல்லாமே டாப்பில் இருக்கும். அது வரைக்கும்லாம் நல்லா தாங்க இருந்தது, எனக்கு அது வரைக்கும் பிடிச்சதாக இருந்தது. ஒரு மோட்டிவேஷன் யார் கொடுத்தா என்ன இருக்குது, ஃபைன், குட். ஆனால் அதுக்கப்புறம் ட்விஸ்ட்டு டர்ன்ஸ்னு எடுத்துகிட்டு போனால் தான் சரியில்லை. எனக்கும் சிம்பு பிடிக்கும், த்ரிஷா பிடிக்கும், ஜிவிஎம் பிடிக்கும், ஏரமான் பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணுமா எனக்கு தெரியலங்க. இந்த ஷார்ட் ஃபிலிமை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ட்ரெண்டிங்கில் தான் அங்கே இருக்குது, நம்பர் 1ல் இருக்குது. அது ஒரு 2 நாளாக போய் பாருங்கள். நான் சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு என்ன தோணுதுனாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். Until I meet you in another video. This is Maxi and Manangetti. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் and subscribe பண்ணுங்க. Bye.